தமிழகத்தின் திருச்சி விசேட முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 11 ஈழத் தமிழர்கள் தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இன்று 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். விசாரணை ஒன்று உள்ளதாக தெரிவித்து கியூ பிரிவு போலீசார் தம்மை அழைத்து சென்றதாகவும் தம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஈழத் தமிழர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவர்களில் மூவர் நீண்ட நாட்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றவர்கள் எனவும் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கும் ஈழத் தமிழர்கள் தாம் முன்வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் கூறியுள்ளனர். தம்மை விடுதலை செய்து இலங்கைக்கு மீள அனுப்புமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடன சபாபதி பிரபாகரன், சுதாகரன் சுதர்சன், பேரிம்பு நாயகம் கோபிநாத், கிருஷ்ணபிள்ளை தியாகரன், உமாகாந்தன் குருவிந்தன், ஜெகதீபன் தர்சன், கந்தசாமி சத்யசீலன், சகாயநாதன், ரொபின் பிரசாத், சிவசுப்பிரமணியம் காந்தரூபன், நாகராஜன் குடசிலன் மற்றும் ரகுநாதன் ஜோககுமார் ஆகியோரே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ்ப்பாணம், பவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து இந்தியாவில் வந்து இலங்கை அகதிகளாக வாழ்ந்து வருகிறேன், பல வருஷங்களாக வாழ்ந்து வருகிறேன். கல்யாணம் ஆகிய ரெண்டு குழந்தைகள் உண்டு. என் குழந்தைகள் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீப்ராஞ்சி வந்து ஒரு விசாரணை என்று கூட்டி கொண்டு போய் என்னை கொண்டு 6 மாதமாக சிறையில் கொண்டு அடைச்சி போய் விளக்கப்பட்டு சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. வெளியால் சமுதாயத்தாலையும் இந்த கீப்ராஞ்சிகளாலையும் வச்சுற பிரச்சனைகள் குடும்பத்துக்கு ஏற்படுது. குடும்பம் இப்போ தற்கொலை பண்ணுற நிலைமையிலையும் இருக்குது. என்ன வந்து நீங்கள் வந்து இலங்கைக்கு இந்தியாவில் வாழ முடியாது, ஏன்னா இலங்கையில் வந்து என்னை வந்து என் குடும்பத்தோடு இலங்கைக்கு அனுப்பிவிடுமாறு எங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் இந்தியாவுக்கு டூரிஸ்டாக வந்தனாங்க. டூரிஸ்டாக வந்து டூரிஸ்ட் வேலை முடித்து கொண்டு கோயிலெல்லாம் தரிசனம் விட்டு விட்டு எங்களை நேர்த்திகளை முடித்து விட்டு நாங்கள் போவதற்கு முதல் நாள் திருச்செந்தூரில் சில ஆலயங்கள் பார்க்க வேண்டியிருந்தால் அந்த ஆலயங்களையும் பார்த்து விட்டு இரு அன்று நைட் நாங்கள் திருச்செந்தூரில் விடுதியில் தங்கியிருந்தோம். அப்போது கீப்பிரிவினர் வந்தாங்க. உங்களை கைது செய்ய வேண்டும் என்று கைது செய்து கொண்டு விசாரித்தார்கள். விசாரித்து விட்டு விடிய விடுவதாக கூறிவிட்டு எங்களை விடிய கொண்டு கோர்ட்ஸில் முற்படுத்தினார்கள். கோர்ட்ஸில் முற்படுத்தி இன்று அடைத்து எங்களுக்கு 6 மாத காலமாக. ஆனால் அடைக்கும் போது எங்களுக்கு 27 நாள் விசா இருந்தது. பாஸ்போர்ட் இருக்குது, விசா இருக்குது, எல்லா ஆதாரத்துறையும் கொண்டே தான் எங்களுக்கு இந்த வேலை செய்தவே செய்து போட்டு இன்றைக்கும் பாஸ்போர்ட்டே விசா எல்லாம் பறித்து வச்சு கொண்டு தான் இருக்கணும். 6 மாத காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றோம். குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்க வழியே ஒரு நேர உணவின்றி தவித்து கொண்டிருக்குது.